வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன் அவுட் சினிமா வித் மே திவ்யா. விமல், கருணாஸ் இவங்களோட நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்தோட பிரஸ் மீட் ஈவெண்ட் ரீசெண்டா நடந்திருந்துச்சு. இந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்ட லிரிஸ் ஸ்நேகன் இந்த படத்தை பத்தியும் மூவி டீம் பத்தியும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமா இருந்த உடன் பிறந்த சகோதரர் போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருக்கின்ற வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், அவர் நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான். அதில் நான் நேரடியாக இந்த மேடையில் பார்க்கறது ரெண்டு பேர் தான், ஒன்று ஜேபிபி டைரக்டரும் மற்றொரு நம்மளுடைய நண்பர். இந்த இரண்டு இயக்குநர்கள் தான் நான் நேராக பார்க்குறேன். இது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன். அதனாண்டி ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் குறையும் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, இரண்டாவது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகாக ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முதலாவதாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிளாரி. அவர் சொல்லாரு, எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசினது பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நாங்கள் உங்களை வந்து தலை வணங்கி பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா ரெண்டாவது, தெலுங்கு இன்னும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிபாடும் நாங்கள் பார்ப்பதே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறாள். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும், கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து சங்கரனம் பேசும்போது, ரோபசங்கரனம் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்புகளை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேறொன்றில் அவர் பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்று மொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்குறோங்கிறோம். அவர் நியூசிலாந்தில் வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது எம்பி கேண்டிடேட்டோ போட்டியிட்டவர். அவர் அரசியலில் நியூசிலாந்தில் வந்து ஒரு எம்பி வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்து கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர். ரெண்டாவது, அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடாமல் இருக்கும், 4+4 - வந்தாலும் ஒன்று வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலும். ரெண்டாவது, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக வந்து படம் முடியும் போது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது. ஒருத்தர் ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டேன்னு அவங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில் இல்லாமல் இந்த இயக்குனருக்காக வக்காலத்து வாங்கின தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்காது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது. ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாஸ் அவர்களை சொல்லவே வேண்டாம். அவர் பல தளத்துல அரசியலா இருக்கட்டும், மக்கள் பணியா இருக்கட்டும், திரையா இருக்கட்டும், மேடை பாடல்களா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், எல்லா வகையிலும் தன்னை நிரூபித்திருக்கிறார். ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு அன்பு நண்பர் விமல். விமலும் சரி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி, நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு 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 கண்டென்ட்டையும் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமாக தெரியும். நான் ரெண்டு பேர்த்து கூட நான் நெருங்கி பழகியிருக்கேன். இதுவரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்தில் அவங்க போயிருக்கணும். எந்த புள்ளியிலிருந்து அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. நான் மிகச்சிறந்த படைப்பாளி ரெண்டு பேருமே. ரகுநந்தன் போல ஒரு மெலோடிக்கு இங்க நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு. ஏன்னா அவ்வளவு ஆசையா இருக்கும், என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடும் மனதில் மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகா வந்து தெரியும். அந்த அவருடைய விரல்களுக்கு உண்டு அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்கிற இன்னிசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்க வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி மடியில் சுமந்து கொள்கிற ஒரு இடத்துலதான் விமலை அன்று தொட்டு இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவருடைய திறமைக்கான தீனி இன்னும் சரியா அமையலையோ அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நெருங்கி நண்பர்களுக்கும். அந்த வகையில ரகுநந்தனுக்கும் விமலுக்கும் இந்த படம்
அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேரு ரொம்ப அழகா அற்புதமா பேசியிருந்தாங்க. எனவே அதை வந்து இந்த நேரத்துல அதற்கான உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்துகிறேன். அதை மீறி வந்து அப்புறம் கோபிகிருஷ்ணனும் ஒரு ஷாட்ல வந்தாங்க அந்த பாட்டுல. அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லல, ஆனா வெளியில பார்த்தா அவங்க எப்பவுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்பாங்க, ஆனா உண்மையிலே பழகி பார்த்தா தெரியும் அவரு ஹீரோன்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே அவ்வளவு குழந்தை, ரியல் ஹீரோக்கள் அவங்க. ஆனா அந்த படத்துல வரும்போது அந்த ரெண்டு பேரும் வந்து இறங்கி, அந்த தாமண்ணனும் கோகுலண்ணனும் இறங்கி உள்ள வரும்போது அந்த ஒரு ஷாட் அப்படியே ஒட்டுமொத்த அந்த திரையை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து நடிங்கண்ணா, ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கும், வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆள் இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, மேடையை அமைத்துக் கொடுத்தவர்களை பெரியவர்கள். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்துக் கொடுத்ததுக்கு காரணம் சிவா கில்லாரி அவர்கள். உண்மையிலேயே அவர் வந்து நம்ம இந்த நேரத்துல எல்லாரும் பாராட்டியாகணும். அதுக்கு அப்புறம் வந்து இயக்குனர் மைக்கேல் அவர் ரோபசங்கரன் சொன்ன மாதிரிதான், நான் எங்கிருந்தோ வரல, என்னமோ நடந்துட்டு இருக்கிற மாதிரியே உட்காந்துருக்காரு அப்படியே பிடிச்சு. ஆனா ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் எஸ்ஆர் பிரபாகரனும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டோம். ஒரு ஷாட் ஒரு நல்ல இயக்குனரை வெளிப்படுத்தியது. தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பத்து ஒரு பிரசவ வாழ்ல இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும் போது மனைவியாட்டியே ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கணம், அதுதான் ஒரு சொட்டு போதும், ஒரு சொட்டு போதும், ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இரக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து, சரி பாத்துக்க வேற வழி இல்ல, காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதா இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்துல அந்த எதிர்போற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும் போது அந்த வழி தான் மனைவி கத்துனா எப்படி வலிக்குன்னு திரும்பி பார்க்க வச்சாரு பாத்தீங்களா. மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவை தருகிறது. அவ்வளவு அழகா இருக்கு. எனவே அதுக்கு எல்லாத்தையுமே ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த பிறகு எல்லாரும் எல்லா டெக்னீஷியன் பத்தி பேசணும். அதே மாதிரி இந்த படத்துல நான் பாட்டு எழுதலன்னா கூட இந்த படத்துல வந்து பேசுறதுல பெருமையா இருக்கேன். இங்க வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க, அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க. ஏகாதசி ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க, ஏன்னா நிறைய வரணுங்க, நிறைய வரணும். இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை. ஆயிரம் பாடல்கள் அழகா இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்போம். காரணம் இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்துக் கொண்டே இருக்கும். இசை மட்டுமல்ல, கதையும் சரி கலையும் சரி, ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து வெறும் ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்கான ஒரு களமாக அமையும். 10 வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து 10 வருடம் கருகாத்த அந்த களம், அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்குள் அணுகியிருக்கிற எனக்கு என்னமோ அந்த தேனப்பனன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அந்த சாங் எனக்கு யாருக்கும் வாராய் வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். ஒத்த வார்த்தை போதும், மொத்த வாழ்க்கையை அடங்கிடும். எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க? ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களை ஒன்றாக கை கோர்த்தால் இந்த பூமியை 1.5 மடங்கு சுத்தி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு. ஒற்றுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட 20 கிலோமீட்டர் தூரம்தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிற இன்னொரு ஆய்வு. எனவே எங்கே ஓடினாலும் இங்கே இந்த பூமிக்குள் வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஓசு சொல்லுவான் சார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை தான் வாழ முடியுமே தவிர ஓடி போறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது. அதுக்கு ஒத்த வரியில சொல்லியிருப்பான், கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கறிக்குண்டான். கடலை நீ எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கிடைக்கும், சாதாரண வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்துல நீ எங்க ஓடுனாலும் வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓக அந்த வெற்றுப்படுங்கிற புத்தகத்துல மிக அழகாக சொல்லியிருப்பான், பல பக்கங்கள் எழுதியிருப்பான். அந்த அத்தனை கருக்களும் இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாகவும், இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் எந்த மேடைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனா இந்த மேடையில அண்ணன் தேனப்பன் அவர்கள் ஒரு துவக்கத்தை ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கு நான் சம்பந்தம் இல்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் வந்து கமல் சார் கூட பயணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன்.
அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒற்றை வார்த்தையை திரையுலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவரை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் யாரும் குற்றம் இல்லை. நன்றி.